அத்தி என்னடி இப்படி எதுவும் யோசிக்காம இப்படி பலார்னு ஒரு அறையை விட்டு புட்டாரே இப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டாக் புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு வந்து ஆஸ்கார் விருதுகள் வழங்கும் விழால ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து நடந்துருச்சுங்க. எப்பயுமே வந்து ஆஸ்கார் விருது வழங்குற விழானா இந்த படத்துக்கு ஆஸ்கார் கிடைச்சிருச்சுப்பா அந்த படத்துக்கு கிடைச்சிருச்சுப்பா அப்படிதான் வந்து பேசுவாங்க. இன்னைக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்கள் பேச ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, வில் ஸ்மித் கிறிஸ்டாக் வந்து அப்படி போட்டு அடிச்சுட்டாருப்பா மனுஷன், ஒரே அறையா வந்து விட்டு புட்டாருப்பா இப்படின்றதான் வந்து சோசியல் மீடியா வந்து பரவி வந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். கிறிஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல மனுஷன் வந்து நகைச்சுவையா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிருக்காரு. அது போய் வந்து வினையா இந்த மாதிரி மேடையிலே வந்து அறவாங்கிற அளவுக்கு வந்து போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லணும். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வில் ஸ்மித்தோட மனைவி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்கார் விருது விழாவில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்ப வந்து இவர் வந்து எப்பயும் போல காமெடியா ஸ்டாண்ட் அப் காமெடி மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிருக்காரு. அப்ப பேசின அந்த மனுஷன் வந்து என்ன சொல்லியிருக்காரு, வில் ஸ்மித் ஒய்ஃபை பார்த்து அவங்க இருக்காங்க இல்லையா அவங்களோட தலைமுடியை பார்த்து வந்து கிண்டல் பண்ற மாதிரி வந்து பேசிருக்காரு. என்னன்னா, அதாவது வந்து இங்கிலீஷ் படம் ஒரு படத்துல வந்து ஒரு ஹீரோயின் வந்து இருப்பாங்க, அதே மாதிரிதான் வந்து வில் ஸ்மித் ஒய்ஃப் வந்து இருக்காங்க, அவங்களோட தலைமுடி வந்து அப்படிதான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து கிண்டல் அடிச்சு பேசிருக்காரு. இதை பார்த்த உடனே எல்லாருமே வந்து அங்க உள்ளவங்க எல்லாம் வந்து சிரிச்சிருக்காங்க, கைதட்டி வந்து சிரிச்சு சூப்பர் காமெடி அப்படின்ற மாதிரி வந்து சிரிச்சிருக்காங்க. ஆனா இதை பார்த்த உடனே வந்து வில் ஸ்மித்தோட ஒய்ஃப் செம டென்ஷன் ஆயிட்டாங்க. டென்ஷன் ஆனதை பார்த்த வில் ஸ்மித் வந்து அப்படியே வந்து மேடல் ஏறி வந்து வந்துட்டாரு. ஏறி வந்த மனுஷனை பார்த்து கிறிஸ்டாக் வந்து முதல்ல சந்தோஷமா தான் வந்து பார்த்தாரு. சரி, நம்மள பாராட்ட வராரு போற, இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா பேசுவோம்னு சொல்லிட்டு நம்மள பாராட்ட வராரு போல அப்படின்னு சொல்லிட்டு பேனு பாத்துட்டு இருந்த மனுஷனை போய் சப்புன்னு ஒரு அறையை வந்து விட்டுட்டாரு. அறையை விட்டது மட்டும் இல்லாம திரும்பி வந்து என்னோட மனைவிய பத்தி பேசுறதுக்கு நீ யாருல, உன் வாயை வந்து ஊடு அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹார்ஷான வார்த்தைகளை சொல்லி அவரை வந்து கண்டிச்சிருக்காரு. கண்டிச்சது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த வில் ஸ்மித் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறந்த நடிகர் அப்படின்ற ஒரு ஆஸ்கார் விருதும் வந்து கிடைச்சிருக்கு. அந்த விருதை வாங்கும் போது அடிச்சதெல்லாம் அடிச்சுட்டு, நாங்க மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டேன், இந்த மாதிரி நடந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லார்ட்டையும் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மேடையிலே வந்து மன்னிப்பும் வந்து கேட்டுட்டாரு. சோ என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கிறிஸ்டாக் இருக்காரு இல்லையா, அவர் வந்து வில் ஸ்மித்தோட மனைவி வந்து கிண்டல் பண்ணி பேசினாங்களே, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடி உதிர்வு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு, ஒரு நோய் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கு. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா முடி உதிர்வு அதிகமா இருந்தனாலதான் அவங்க வந்து மொட்டையை கூட வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேட்டிகளை வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தரோட பர்டிகுலர் ப்ராப்ளம வந்து இந்த மாதிரி வந்து பேசுற வந்து தப்பு இல்லையா, சோ இந்த மாதிரிலாம் வந்து பேசக்கூடாது அப்படின்றதான் வந்து ஒரு சில பேரோட கருத்தா இருக்கு. இப்ப இந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்பான விமர்சனங்கள் வந்து எழுது. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்ப்பா, அவங்க என்ன ஒரு கேரக்டர் கூட ரிசம்பிளன்ஸ் பண்ணி தானே வந்து சொன்னாங்க, இதுக்கு போய் மேடையிலே வந்து அறையலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டாக்கு சப்போர்ட்டர்ஸும் ஒரு சில பேர் வந்து சப்போர்ட்டா வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, வில் ஸ்மித் பண்ணாதான்ப்பா கரெக்ட், அந்த இடத்துல வந்து தப்ப தட்டி கேட்டாரு பாத்தீங்களா, அப்படிதான்ப்பா வந்து இருக்கணும், மனைவிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எப்படி போய் வந்து ஒரு மனுஷனே வந்து அடிச்சிட்டாரு பாருங்க, உண்மையிலே வந்து வில் ஸ்மித்தோட மனைவி வந்து ரொம்ப லக்கி தான் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல இருந்து வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நகைச்சுவை அப்படின்றது யாரோட மனதை புண்படுத்தாம வந்து இருக்கணும். இப்ப வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம தமிழ் சினிமாஸ்லயே வந்து பாக்குறோம், மேக்சிமம் காமெடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உருவக்கேலி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாடி ஷேமிங், இதை பத்தி பேசுற மாதிரிதான் வந்து நிறைய வந்து இருக்கே, அவன் கருப்பு பாயே, அவன் இப்படிப்பா, அவன் குண்டு பா அப்படின்னு சொல்லிட்டு உருவக்கேலியை சம்பந்தப்பட்ட நிறைய நகைச்சுவைகள் தான் வந்து இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஹர்ட் பண்ணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி காமெடிஸ் வந்து குண்டா இருக்கவங்களா கருப்பா இருக்கவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அது பர்சனலா வந்து ஹர்ட் பண்ணும். அதனால இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா காமெடிஸ் இந்த மாதிரி நகைச்சுவைகள்லாம் இன்னொருத்தவங்களோட பாடி ஷேமிங் பண்ற மாதிரி வந்து இருக்க கூடாது, ஒரு கருத்தான காமெடியா வந்து இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. எனிவே இவர் இந்த வில் ஸ்மித் அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணது அதை தான் வந்து உணர்த்துது. இப்ப என்னை பத்தி என் ஒய்ஃபை பத்தி கிண்டல் பண்றதுக்கு நீங்க யாரு, கிண்டல் பண்ணா அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டமா தானே வந்து இருக்கும், அவங்களோட ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து எடுத்து நீங்க எப்படி வந்து பேசலாம் அப்படின்றத வந்து கொஞ்சம் ஆக்ரோசப்பட்டுதான் வந்து அடிச்சுட்டாரு. சோ இந்த ஆஸ்கார் விருது விழால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போயிட்டு இருக்கு. காலையில இருந்து சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே இந்த ஒரு விஷயம் தான் வந்து பரவலா வந்து பேசு பொருளா வந்து மாறி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.